ஃப்ரெண்ட்ஸ், சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா கிளர்க்கு உதவியாளர் லெவலில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள், சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,900 உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு படிக்கல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கல்வி தகுதியின் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குறைந்தபட்சம் நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச்சில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சமீர்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருங்கிற கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் எம்டிஎஸ் மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து காமர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து தருவாங்க. டிசைரபிளாக தான் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி கிடையாது. ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். இல்லை நான் டிகிரியில் கம்மர்ஸ் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் வந்து இங்கிலீஷ் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ஸியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டிசைரபிளாக வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க, கம்பல்சரி கிடையாது. 12th மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும்னா சென்னையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. எம்டிஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 18,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள். 10th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆன்லைன் மோடில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். samir.gov.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று வரும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் ஃபோட்டோஸில் அதில் இணைச்சி அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்லேயும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் போஸ்டர்லாம் வந்து ரேஷர் போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. 2 மெத்தடில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 மெத்தடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 1 மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செலெக்ஷனே வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் கேட்டகரி PWD எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு வந்து 50 ரூபா வந்து ஃபீஸு, இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து 200 ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ்லாம் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேலரி இல்லாமல். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல், ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். PWDயாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.